நாடு முழுவதும் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று ஆறாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக தடை உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் புதிதாக மூன்று பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து இருநூற்று எழுபத்து ஏழு இந்தியர்கள் நேற்று தில்லி விமான நிலையம் வந்தடைந்தனர் ஈரான் நாட்டின் மகான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இவர்களை எந்தவித கட்டணமும் இன்றி மனிதநேய அடிப்படையில் இந்தியாவிற்கு அழைத்து வந்தது இந்நிலையில் தில்லியிலிருந்து ரஷ்ய குடிமக்கள் முன்னூற்று எண்பத்து எட்டு பேர் சிறப்பு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்